ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனாஸ் கிச்சன். எல்லாரையும் உங்களை திரும்ப சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஏன் இத்தனை நாள் வீடியோஸ் போடாமல் இருந்தது, காரணம் வந்து கொரோனா வைரஸால் நான் அஃபெக்ட் ஆயிருந்தேன். ஆனால் இப்போ நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து ஸோ இப்போ நான் நல்லா க்யூர் ஆகிட்டேன். அதை பார்த்து யாருமே பயப்பட வேண்டாம். அது வந்துச்சுனாலும் 5 days நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, சரியாக போயிடும், வீட்லேயே இருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம சேனலில் எப்போவுமே வந்து குக்கிங் சம்மந்தமான வீடியோஸ் மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். இனிமேல் வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணணுன்றது நான் நினச்சிருக்கேன். நான் ஸோ சின்ன வேஸ்டான துணிகள் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும், தூக்கி போட்டுருவோம் நம்ம, இல்லைனா வந்து அது வேற ஏதாவது வேஸ்டாக நம்ம வச்சுருப்போம். நிறைய சாரீஸு, குர்த்திஸு, அது எல்லாமே அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக திரும்பவும் ரீயூஸ் பண்ணி ஒரு நல்ல கிளாத்தாக நம்ம போட்டுக்கலான்றது தான் நான் என்னோடய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன் என்னோடய சேனலில். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் என்ன வீடியோக்குள்ளே பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாசோ பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் நான். பாருங்கள் எப்படி இருக்குன்றது. வேஸ்ட்டு காட்டன் சாரீ வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து எந்த சாரீ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணி பலாசோ பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கு ஒரு காட்டன் சாரியை நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த முந்தி பகுதி வந்து வேண்டாம் நம்மளுக்கு, ஸோ அதை வந்து விட்டுடலாம். ஏன்னா அது வந்து அன்னைவனா நிறைய கோடுலாம் வந்திருக்கு, ஸோ அதை விட்டுருங்க அப்படியே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த சாரியை வந்து ஃபுல்லாக விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு அதை நம்மளோட தேவையான அளவுக்கு வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க, மடிச்சுக்கோங்க. எந்த அளவு வந்து நம்மளுக்கு வருது அப்படின்றத பாருங்கள். நம்மளோட பேண்ட் அளவு, ஹிப் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றத பாருங்கள். நம்ம அந்த சொருகுறோம்ல அந்த சைடு தான் நம்ம எடுக்கணும். அதை எடுத்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க பகுதியை வந்து விட்டுருங்க அப்படியே. இப்போ அந்த நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ரெண்டு லேயர் ஒரு ஒரு சாரி எடுத்து ஒரே ஒரு ரெண்டு மடிப்பு பொறுமையாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை அப்படியே வந்து 4 ஃபோல்டாக மடிச்சுக்கணும். அதை திரும்பவும் நம்ம வந்து இப்படி எடுத்து இன்னொரு ஃபோல்டு, அதாவது மொத்தம் 4 ஃபோல்டாக மடிச்சுக்கணும். நம்ம மடிச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, நல்லா ஈவனாக எடுத்துக்கோங்க. துணி வந்து சுருங்கலாம் கூடாது. மிச்சம் இருக்க பகுதியை விட்டுருங்க அப்படியே. இப்போ அதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு சாரியாக அப்படி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறத மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த 4 ஃபோல்டாக இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. மடிச்சிருக்கிற பகுதி இந்த சைடு. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த எந்த சைடு வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த சைடில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த மடிப்பு பகுதி இருக்குது பாருங்கள், க்ளோஸ்டு பகுதி, அது வந்து அந்த சைடில் இருக்கணும். நம்ம பக்கம் வந்து அந்த மடிப்பு இது விரிச்சிருக்கிற பகுதி இருக்கணும். நான் வந்து ஒரு காட்டன் பேண்ட்டு எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்துச்சு, அந்த பேண்ட்டு நான் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அது வந்து நார்மல் பேண்ட்டு தான். நான் வந்து பலாசோக்காக இன்னும் கொஞ்சம் லூஸ் விட்டு அது என்ன ஷேப்போ அந்த ஷேப்புக்கு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஷேப் பாருங்கள், என்னோட லென்த் வந்து இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த பேண்ட்டு எனக்கு பலாசோ பேண்ட்டு லூஸாக இருக்கணுன்றதுக்காக நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ணதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த லேயர்லேருந்து பார்த்து அந்த துணி எல்லாமே சுருங்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாக. ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே அளவுக்கு இது மாதிரி நம்ம வந்துடும். வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 4 லேயர் வந்துடும் உங்களுக்கு. அந்த துணியை மடித்து வச்சுக்கோங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுக்காச்சும். இப்போ 4 ஃபோல்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம பிரித்தோம்னா 2 லேயராக பிரிஞ்சிரும். இப்போ இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று, ரெண்டு சைடு வந்துடும் நம்மளுக்கு. 2 சைடு காலுக்கு வந்துடும் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடு பகுதி இருக்குது பாருங்கள், இந்த சைடு பகுதியை வந்து அடிச்சுக்கணும் நம்ம மிஷினில் அடிச்சுக்கிட்டு. இப்படி நம்ம பிரித்து எடுத்தோன்னா நம்ம பலாசோ பேண்ட்டு வந்துடும். இப்போ இந்த கால் இருக்குது பாருங்கள், மிச்சம் இது, அதை மட்டும் நம்ம வந்து தைக்கணும் நம்ம மிஷினில் வச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும் போது எதுவாக இருந்தாலும் டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பாருங்கள் பலாசோ பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாகவுமே. இப்போ நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பி எடுத்தோன்னா நம்மளோட பலாசோ பேண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் மேலே வந்து இதுக்கு எலாஸ்டிக்கும் வச்சுக்கலாம், நாடாவும் வச்சுக்கலாம். நான் எங்கிட்ட இப்போ எலாஸ்டிக் கிடையாது, நான் நாடா வச்சு தைக்கிறதுக்காக நான் அதை அப்படியே மடித்து தைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு மேலே பார்டர் இருக்குது, அந்த பார்டர் வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே மடிச்சுட்டு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான்.
பாருங்கள் நான் எப்படி மடிச்சிருக்கேன்ட்டு. இப்போ நான் நாடா போடுறதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கொஞ்சம் நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. இந்த முனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான், சிசரை வச்சு இந்த முனையிலையும் கட் பண்ணிக்கிறேன், அந்த அந்த சைட்லேயும் முனையில் கட் பண்ணிக்கிறேன் நான். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பரான பலாசோ பேண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் போட்டிருக்கேன் பாருங்கள், போட்டு காமிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பேண்ட் பாருங்கள் இந்த சைடும், அந்த சைடில் பேண்ட் கட் பண்ணிக்கணும். ஆனால் இப்போ ஒரு பீனா வச்சு நம்ம நாடாவை போட்டுக்கலாம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப போட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக இது பண்ணி எடுத்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளுக்கு பலாசோ பேண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, அது மாதிரி போட்டு கோத்துக்கணும். நம்மளுக்கு தெரியும்ல எப்படி நாடா கோக்கணும் அப்படின்ட்டு, உங்களோட அதே மாதிரியே கோத்துக்கோங்க. நம்மளோட பலாசோ பேண்ட்டு ரெடி ஆகிடுச்சு நாடாவோட. சூப்பராக வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் போட்டே காமிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் உள்ளுக்குள்ளே பேண்ட் போட்டிருக்கேன், அதனால வந்து உங்களுக்கு டைட்டாக காமிக்குது, பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் நல்ல டிஷர்ட் போட்டு அதை போட்டிருப்பேன். சூப்பராக இருக்குது, நல்லா உட்கார்ந்து ஏஞ்சிக்கிறதுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். இதை நீங்கள் வெளியவும் போட்டுட்டு போகலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு எதாவது பழைய துணி மாதிரி தெரியுதா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டு கிளாத். இந்த சாரீ வந்து எனக்கு கொஞ்சோண்டு கிழிஞ்சிருந்துச்சு, அதனால் அதை ரீயூஸ் பண்ணி நான் இது மாதிரி மாற்றிக்கிட்டேன்.